கோவாவில் ஆண்டுதோறும் நடக்கும் திரைப்பட விழாவின் 50வது ஆண்டையொட்டி நடிகர் ரஜினிகாந்துக்கு திரைப்படத்துறையில் சாதனை புரிந்ததற்காக ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி விருதினை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதை பலரும் பாராட்டி வரும் நேரத்தில் சிலர் இந்த அவார்டு ரஜினிக்கு வழங்கப்படுவதை அரசியல் சாயம் பூசி விவாதத்தை கிளப்ப முயற்சி செய்கிறார்கள். இதற்கு பதிலாக ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாம், கொஞ்சம் கூட சந்தேகமும் இல்லாமல் ரஜினிகாந்த் தன் தனிப்பட்ட சொந்த தகுதியில் இந்த மரியாதைக்கு உரியவர்தான் என்பதை பாரபட்சமற்று இந்த செய்தியை அணுகுபவர்கள் நிச்சயம் உணர்வார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதமான பண்புகளுடன் அனைவருக்கும் உதாரணமாக வாழும் ரஜினி 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் என்னும் புகழை தக்க வைத்துக் கொண்டு இன்றளவும் தமிழகத்திலேயே வசூலில் முன்னணி நடிகராக இருக்கிறார். திரைப்படத்துறையிலும் சரி, வெளியே பொது வாழ்விலும் சரி, தமிழக மக்களிடம் இவருக்கு இருக்கும் மரியாதை இன்றைய தினம் திரைப்படத்துறையை சேர்ந்த வேறு எவருக்கும் இல்லை என்பதே உண்மை. குறிப்பாக சர்வதேச அளவில் கருப்பு, வெள்ளை, வண்ணம், அனிமேஷன், 3D என 4 வெவ்வேறு பரிணாமங்களில் திரையில் வந்து அசத்தி காட்டிய ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், அபூர்வ ராகங்கள் படத்தில் கருப்பு வெள்ளை திரையில் அறிமுகமாகிய ரஜினியின் முதல் வண்ண திரைப்படம் இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய 16 வயது நிலை. பின்னாளில் கோச்சடையான் படத்தில் அனிமேஷன் கதாபாத்திரத்திலும் 2.0 படத்தில் 3D திரையிலும் தோன்றி அசத்தினார். 2007 ஆண்டில் இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படத்திற்காக 26 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றார். இதன் மூலம் ஆசியாவிலேயே நடிகர் ஜாக்கி சானுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் சம்பளம் வாங்கும் நடிகர் ரஜினிதான். ரஜினிகாந்த் 6 முறை தமிழக அரசு திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கிறார். அதில் 4 முறை சிறந்த நடிகருக்கான விருதும், 2 முறை சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதினையும் பெற்றிருக்கிறார். சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதுகள் பலவும் ரஜினி பெற்றிருக்கிறார். நடிப்பது மட்டுமின்றி சில திரைப்படங்களில் தயாரிப்பாளராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணிபுரிந்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள். நடிகராக மட்டுமின்றி ஆன்மீகவாதியாகவும் திராவிட அரசியல்களில் ஆளுமையாகவும் இருந்து வருகிறார். 2004 ஆண்டில் இந்திய அரசு இவருக்கு பத்ம பூஷன் விருதும், 2016 ஆண்டு கலைகளில் இவரின் பங்களிப்பை பாராட்டும் விதத்தில் இவருக்கு நாட்டின் உயரிய குடிமை விருதுகளில் 2வதான பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவப்படுத்தியது. இதையடுத்து இந்திய திரைப்படத்துறையின் ஆளுமைக்கான விருது 45வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் வழங்கப்பட்ட நிலையில்தான் மறுபடியும் மத்திய அரசு ஒரு விருதை அறிவித்து கௌரவப்படுத்தி உள்ளது. இந்த மாபெரும் உயரத்தை அடையும் முன்பு இதே ரஜினிகாந்த் அவர்கள் தச்சு பட்டறைகள் எடுபடி வேலை, ஒர்க்ஷாப்பில் ஸ்பேனர் எடுத்து கொடுத்தபடி வண்டி துடைக்கும் வேலை, கொத்தனார் வேலை, அரிசி மண்டியில் மூட்டை தூக்கும் வேலை, பியூன் வேலை, கண்டக்டர் வேலை, சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஜாப், அப்புறம் வில்லன், குணச்சித்திர நடிகர், அதைத் தொடர்ந்து ஹீரோ, இப்படி ஆகி பின்னர்தான் சூப்பர் ஸ்டாராக 40 ஆண்டுகள் மேலாக கோலோச்சி கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் கடந்து வந்த காலகட்டத்தையும் அறிந்தால் பிரமித்து போவீர்கள். இந்த செல்லுலாய்டு மகாராஜா ரஜினி வாழ்க்கையை அறிந்து கொள்வோர் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை என்னும் இரத்த ஓட்டம் 75% அதிகரிக்கும் என்ற அறிவிப்போடு அவர் வாழ்க்கை கதையை பகிர்ந்து கொள்வதில் ஆதன் தமிழ் பெருமை கொள்கிறது. சிவாஜிராவ் கெய்க்வாட் என்ற இயற்பெயர் கொண்ட ரஜினிகாந்தின் அப்பா பெயர் ரனோஜிராவ் கெய்க்வாட், அம்மா பெயர் ராம்பாய். கெய்க்வாட் என்பது குடும்ப பெயர். மராட்டிய மாமன்னர் சிவாஜியின் பரம்பரையில் வந்தவர்கள் கெய்க்வாட் என்று அழைக்கப்பட்டனர் என்றும், ரஜினியின் முன்னோர்கள் சிவாஜியின் மெய்காப்பாளர்களாக பணிபுரிந்து உள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்களில் சிலர் பிற்காலத்தில் கர்நாடகத்திற்கு குடிபெயர்ந்தனர், மற்றும் சிலர் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரிக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாச்சிக்குப்பம் என்ற கிராமத்தில் குடியேறி வாழ்ந்து வந்தனர். ரஜினியின் தந்தையான ராணோஜிராவ் பிறந்தது நாச்சிக்குப்பத்தில்தான். ரஜினியின் தாயார் ராம்பாய் கோவை மாவட்டத்தின் எல்லையில் உள்ள கொள்ளேகால் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தார். ராணோஜிராவுக்கு கர்நாடக மாநில போலீஸ் இலாக்காவில் போலீஸ் உத்தியோகம் கிடைத்ததால் குடும்பத்தோடு பெங்களூரில் குடியேறினார். ராணோஜிராவ் தெய்வபக்தி மிக்கவர், நேர்மையானவர், வேலையில் திறமையானவர். அதனால் படிப்படியாக உயர்ந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆனார். ராணோஜிராவ் ராம்பாய் தம்பதிகளுக்கு சத்திய நாராயணராவ், நாகேஸ்வரராவ் என்ற 2 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தை. இதன் பிறகு பிறந்த 4வது குழந்தைதான் ரஜினிகாந்த். 1950 ஆண்டு டிசம்பர் மாதம் 12 நாள் இரவு 11:30 மணிக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்தார். திருவுரு நட்சத்திரம் மகர ராசிக்காரர் தான் நம் ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிக்கு சத்திய நாராயணராவ் 5 வயதும்,
நாகேஸ்வர ராவ் 3 வயதும் மூத்தவர்கள். ரஜினிக்கு ஒரு அக்காள், பெயர் அஸ்வத் பாலுபாய். ரஜினிகாந்த் கர்நாடகத்தில் பிறந்து வளர்ந்தாலும் தாய்மொழி மராத்தி தான். குழந்தையாக இருக்கும் போதே ரஜினி துருதுருப்பும் புத்திசாலித்தனமும் மிகுந்தவராக விளங்கினார். 5வது வயதில் பசவன்குடியில் உள்ள பிரீமியர் மாடல் ஸ்கூல் என்ற பள்ளியில் சேர்க்கப்பட்டார். படிப்பிலும் விளையாட்டிலும் கெட்டிக்காரராக விளங்கினார் ரஜினிகாந்த். ஆனால் பள்ளி பருவம் முடிந்த 10 பருவத்தில் வாளிருந்த பட்டமாய் சிறகடித்து பறந்தவனும் இருந்தார். மகன் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று போலீஸில் பெரிய அதிகாரியாக வேண்டும் என்பதுதான் ரஜினியின் அப்பாவின் ஆசை. ஆனால் ரஜினிக்கு படிப்பில் நாட்டமே இல்லை. நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டிருந்தார். அரும்பிக் கொண்டிருந்த மீசை நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி மையினால் மீசை வரைந்து கொள்வாராம். நான் ஸ்டாப்பாக சிகரெட் பிடிப்பாராம். இது பற்றியெல்லாம் பேட்டிகளிலும் கட்டுரைகளிலும் ஒளிவு மறைவே இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் எழுதியிருக்கிறார், பேசியும் இருக்கிறார். ஒரு கட்டுரையில் அவர் சொன்னது நினைவுபடுத்தத்தக்கது. பிஞ்சிலேயே பழுத்தது என்பார்களே, அதுபோலத்தான் நான் வளர்ந்தேன். சின்ன வயதிலேயே செக்ஸ் என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். என்னை விட வயதில் மூத்தவர்கள் தான் எனக்கு நண்பர்கள். அவர்கள் குடித்துவிட்டு தாசுகள் வீட்டுக்கு போவார்கள். நின்று பார்த்திருக்கிறேன். அந்த சின்ன வயதில் தாங்க முடியாத உதையும் வாங்கியிருக்கிறேன். 16 வயதில் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் சேர்ந்த போது இந்த அரகன்ஸ் முரட்டத்தனம் கொஞ்சம் மட்டுப்பட்டன. பிரேயர் பிராணயாமம் எல்லாம் செய்த போது என் சுபாவங்கள் சற்று குறைந்தன. ஆனால் 10வகுப்பு முடித்த பின்னர் மீண்டும் மூத்த வயது நண்பர்கள் கிடைத்தார்கள். முரட்டுத்தனம் மறுபடியும் வந்தது. முரட்டுத்தனம் என்றால் சண்டை மாத்திரம் அல்ல. நீ 1 கிளாஸ் சாராயம் குடிப்பியா, நான் 6 கிளாஸ் குடிப்பேன் என்று சவால் விடுகிற முரட்டுத்தனம். மற்றவர்கள் பார்வையை நம்மீது திருப்ப வேண்டும் என்ற வெறி என்று ரஜினி கூறியிருக்கிறார். இன்னொரு முறை வாலிப வெறியில் ஒரு பெண்ணை விரட்டச் சென்ற போது அவள் போலீசாரிடம் புகார் செய்ய போலீசார் ரஜினியையும் அவருடைய நண்பர்களையும் பிடித்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள். ரஜினியின் தந்தை தலைமை போலீஸ்காரர் என்பதையும் சிறந்த சேவை செய்ததற்காக அரசாங்க விருது பெற்றவர் என்பதையும் அறிந்து கொண்ட போலீசார் ரஜினியை விடுவித்து வீட்டில் கொண்டு போய் விட்டனர். நடந்ததை அறிந்த ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணவுக்கு கோபம் பொங்கியது. ரஜினியை சமையாக அடித்து நொறுக்கினார். அதை கண்ட அப்பா மகனை கட்டுப்பிடித்து போதனைகள் பல சொல்லி வற்புறுத்தல் காரணமாக வேறு வழியின்றி கல்லூரியில் PUC வகுப்பில் சேர்த்தனர். அங்கே சில மாதங்கள் தான் படித்தார். படிப்பு வாசனையே பிடிக்கவில்லை. அதனால் கல்லூரியில் சம்பளம் கட்டுவதற்காக கொடுத்த 200 ரூபாய் எடுத்துக்கொண்டு வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் மெட்ராஸுக்கு ரயில் ஏறினார். இந்த காலத்தில் ரஜினி சினிமா படங்கள் பார்ப்பது உண்டு என்றாலும் சினிமாவில் நடிக்கும் ஆசையெல்லாம் இல்லை. ஏதேனும் வேலை தேடலாம் என்ற எண்ணத்தில்தான் சென்னைக்கு வந்தார். ஆனால் பல இடங்களில் தேடியும் வேலை கிட்டவில்லை. பணம் கரைய கரைய பயம் கவ்வியது. கடைசியில் ஒரு தச்சு பட்டறையில் வேலைக்கு சேர்ந்தார். எடுபடி வேலைதான் என்பதால் அங்கு போதிய வருமானமும் இல்லை, வேலையும் பிடிக்கவில்லை. எனவே பெங்களூருக்கு திரும்பிச் சென்றார். ஆனாலும் வீடு திரும்பாமல் பெங்களூருவில் ஒரு மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சில நாட்கள் தான் வேலை பார்த்தார். அதன் பின்னர் வேலை பிடிக்காமல் மீண்டும் சென்னைக்கே வந்தார். சென்னையில் வேலையை தேடி அலைந்தார். அப்போது மிட்லேண்ட் தியேட்டரில் கே பாலச்சந்தர் இயக்கிய நாகேஷ் நடித்த எதிர்நீச்சல் படம் ஓடிக்கொண்டு இருந்தது. அந்த படத்தை போய் பார்த்தார். மறுநாள் ஒரு கட்டிட கான்ட்ராக்டரிடம் சித்தால் வேலை கிட்டியது. அங்கு கிடைக்கும் சம்பளத்தில் நிறைய சினிமா படங்கள் பார்த்தார். சிவாஜி கணேசன், MGR நடித்த படங்கள் அவரை வெகுவாக கவர்ந்தன. குணச்சித்திர வேடங்களில் சிவாஜியின் நடிப்பையும் வீரதீர செயல்கள் நிறைந்த காட்சிகளில் MGR நடிப்பையும் கண்டு பிரமித்து போனார் ரஜினி. இப்படி கையில் கிடைக்கும் காசில் சினிமா பார்த்துவிட்டு பல நாட்கள் பட்டினி கிடந்திருக்கிறார். ஒரு நாள் இப்படி சினிமா பார்த்துவிட்டு LIC கட்டிடத்தின் முன்பு பிளாட் பாரத்தில் படுத்து தூங்கினார். இரவில் ரோந்து சுற்றிய போலீசார் சந்தேக கேசில் அவரை பிடித்து லாக்அப்பில் வைத்து விட்டனர். மறுநாள் காலை விசாரணை செய்ததில் அவர் நிரபராதை என்று தெரிய வந்தது. உடனடியாக விட்டுவிட்டனர். போதிய வருமானமில்லை, பசி பட்டினியுடன் எத்தனை நாள் தான் காலம் தள்ள முடியும்? மீண்டும் பெங்களூருவுக்கு திரும்ப முடிவு செய்தார் ரஜினி. டிக்கெட் வாங்க கூட கையில் காசு இல்லை. வருவது வரட்டும் என்று தீர்மானித்து பெங்களூர் ரயிலில் ஏறி பெஞ்சுக்கு அடியில் படுத்துக் கொண்டாராம். நல்ல வேளையாக டிக்கெட் பரிசோதகர் எவரும் வரவில்லை. மறுநாள் காலை பத்திரமாக பெங்களூர் போய் சேர்ந்திருக்கிறார் ரஜினி. வீட்டில் அப்பா அண்ணன் ஆகியோர் 2 நாட்கள் பேசாத நிலைமையில் அம்மா ஸ்தானத்தில் இருந்த அன்னையின் அட்வைஸை கேட்டு பெங்களூர் போக்குவரத்து சேவை தேர்வு எழுதி நடத்துனருக்கான உரிமம் பெற்றார். 1970 March 19 ஓட்டுநர் ராஜபகதூருடன் பணியில் சேர்ந்தார். ரஜினிக்கும் ஏக சந்தோஷம். கலெக்டர் வேலை கிட்டியது போல மகிழ்ந்து போனார். மகாராணி பெண்கள் கல்லூரி உள்ள சிவாஜி நகர் சாம்ராஜ்பேட்டை ரூட்டில் 134 நம்பர் பஸ்ஸில் தான் கண்டக்டராக வேலை பார்த்தார் ரஜினி.
பஸ்ஸில் அவரை பார்ப்பவர்கள் கண்டக்டர் என்றே நம்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு டிப்டாப்பாக உடை அணிவார். பயணிகளுக்கு டிக்கெட் கிழித்து கொடுப்பதும் ரைட் ரைட் என்று கூறுவதும் தனி ஸ்டைலாக இருக்கும். கல்லூரி மாணவிகளும் இளம் பெண்களும் ஆள் கருப்பு என்றாலும் அந்த கண்டக்டர் படு ஸ்டைலடி என்று தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொள்வார்களாம். இவர்களது பணி நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஆகும். பணி முடிந்த பிறகு மாலையில் அனுமந்த் நகரில் ராஜபகதூர் வீட்டிற்கு சிவாஜி செல்வார். பெங்களூர் போக்குவரத்து சேவையால் நடத்தப்படும் நாடகங்களுக்கு இருவரும் ஒத்திகை பார்த்து தொடர்ந்து நாடகங்கள் நடத்தினார். அவர் நடிப்பை சக ஊழியர்கள் புகழ்ந்தனர். ஆனால் ரஜினியின் அப்பாவிற்கு மட்டும் மகன் நாடகத்தில் நடிப்பது கொஞ்சமும் பிடிக்கவில்லை. மாலை நேர கல்லூரியில் சேர்ந்து படி, போலீஸில் சேர்ந்து பெரிய அதிகாரியாகலாம் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் 25க்கும் மேற்பட்ட நாடகங்களில் ரஜினி நடித்திருந்தார். அப்போது இவரோடு இருந்த நண்பர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இவர் ஏன் திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது என்று உசுப்பேத்தினார்கள். சிவாஜி ராவாக இருந்த ரஜினிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் யாரிடமும் உதவி கேட்பதையும் விரும்பியதில்லை. தான் உருவத்தில் அழகானவரும் கிடையாது, தனக்கு பின்புலமும் எதுவும் கிடையாது. நான் நடத்துனர், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டால் யாராவது வாய்ப்பு கொடுப்பார்களா என்ற எண்ணமெல்லாம் மனதில் ஓடியது ரஜினிக்கு. ஆனால் சக நண்பர்கள் பகதூரும் ஏனைய நண்பர்களும் அந்நேரத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட சென்னை திரைப்படக் கல்லூரியில் சேருமாறு ரஜினியை அறிவுறுத்தி அவர்களாகவே ஒரு தொகையை சேர்த்து கொடுத்து சென்னைக்கு அனுப்பினார்கள். அதே சமயம் ஒருவேளை திரைப்படத்துறையில் சேர முடியாவிட்டால் தனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அரசாங்க நடத்துனர் பணியை விடுவதற்கு சிவாஜி ராவுக்கு விருப்பமில்லை. எனவே பணியிலிருந்து சாதாரண விடுப்பும் பின்னர் அங்கீகரிக்கப்படாத விடுப்பும் எடுத்து அந்த கோர்ஸ் முடித்தும் உரிய வாய்ப்பு கிடைக்காமல் சோர்ந்து போய் மறுபடியும் கண்டக்டர் வேலைக்கு போன இடத்தில் அதுவும் பறி போயிருந்ததுதான் தனி கதை. இதன் பிறகு பாலச்சந்தர் தயவில் கோலிவுட்டில் என்ட்ரி ஆனதும் அடுத்தடுத்து செய்த சாதனைகளும் வெவ்வேறு எபிசோட் கதைகளாகும். அப்படியாக 75 to 78 வரை எத்தனை எத்தனை வேடங்கள். 1978 ரஜினிகாந்த் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் 20 படங்களில் நடித்தார். பல படங்களில் வில்லனாக, தப்பு தாளங்களில் விபச்சாரியின் கணவனாக, புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் கைவிடப்பட்டவளுக்கு வாழ்வு கொடுப்பவனாக, அவர்கள் படத்தில் கொடுமைக்கார கணவனாக, 3 முடிச்சு படத்தில் நம்பிக்கை துரோகம் செய்யும் நண்பனாக, இப்படி யாரும் ஏற்க தயங்கும் கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பில் ஜொலிக்கத் தொடங்கினார். 16 நிலை படத்தில் ஸ்ரீதேவி கதாபாத்திரம் பரட்டையனாக வரும் ரஜினி முகத்தில் காரி துப்புவது போல் வரும் காட்சியில் பாரதி ராஜா சோப்பு நுரையை தெளித்து காட்சி எடுத்து விடலாம் என்ற போது ரஜினிதான், இல்லை இல்லை, காட்சி தத்ரூபமாக வராது என்று சொல்ல ஸ்ரீதேவி அப்படி செய்ய மறுத்திருக்கிறார். வேறு வழி இல்லாமல் ரஜினி முகத்தில் நிஜமாகவே எச்சலை துப்ப வைத்து அந்த காட்சியை படமாக்கினார் இயக்குனர் பாரதி ராஜா. ஆக அம்மா 3, அப்பா 3, தம்பி 3, அக்கா 3, தங்கை 3, மகன் 3, மகள் 3, காதலி 3, மனைவி 3, தாத்தா 3, பாட்டி 3, இவை அனைத்தும் அடங்கிய உறவு 3, உறவில் மேம்படும் பாசம் 3, பாசத்தில் விளையும் அன்பு 3, அன்பில் வழியும் காதல் 3, காதலில் வரும் வெற்றி 3, தோல்வியும் 3, காதல் தரும் வழியால் வரும் வேதனை 3, வேதனையின் உச்சக்கட்டத்தால் வரும் சாதல் 3, சாதலில் பறிபோகும் உயிர் 3 என்ற சினிமா பட்டியலில் சினிமா என்ற 3 ரஜினி என்றொரு 3 ஐக்கியமாகிவிட்ட நிலையில் இனி விருது வழங்குவதால் அந்த விருதுக்குத்தான் பெருமையை தவிர ரஜினிக்கு அல்ல என்பதனை காலம் என்ற 3, பதில் என்ற 3 மூலம் கட்டாயம் சொல்லும்.